பார்க்க போகிறோம். பிளேஸ் லா சலத் சர்ச். இந்த சர்ச் கொடைக்கானல் ரொம்ப ஃபேமஸ். சர்ச் ஆண்டு க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளேஸே ரொம்ப சைலண்ட்டாக இருந்துச்சு. சர்ச்குள்ளே ஃபோனு, வீடியோ எடுக்கிறது, ஃபோட்டோ எடுக்கிறது அதெல்லாம் அலோட் இல்லை. அதனால தான் நாங்கள் சர்ச்குள்ளே எப்படி இருந்துச்சு அப்படின்னு காமிக்கல. ஆனால் சர்ச் வெளில காமிச்சோம். செம்ம காத்து ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ஐயோ, எனக்கு குளிர் இருந்துச்சு. அன்றைக்கி நான் ஸ்வெட்டர் வேறு எடுத்துகிட்டு வரலையா, அதனால எனக்கு செம்மையாக குளிருச்சு. இங்கே ஒரு பெரிய லான் இருந்துச்சு. நான் ஜாலியாக ஓடி விளையாடிட்டு இருந்தேன். காற்று செம்மையாக அடிச்சிச்சு. என்னால் குளிர் முடியல. நீங்கள் யாராச்சும் கொடைக்கானலுக்கு வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் இந்த சர்ச்சை பாருங்கள். பார்க்க போகிறது அப்பர் லேக் வியூ. இங்கே இருந்து அந்த லேக் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நல்ல ஸ்பாட். வந்திருக்கிறது மூயர் பாயிண்ட். இந்த இடம் தான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு செம்ம குளிராக இருந்துச்சு. அதுவும் அதில் லைட்டாக மழை தூரல் வேலைப்பட்டு இருந்துச்சா என் மேலே. அதனால் எனக்கு செம்ம குளிராக இருந்துச்சு. இந்த க்ரோக்கடைல் நகரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உட்காந்துட்டே இருக்கேன், நகரவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாச்சும் ஜுரம் போல. இப்போ வியூ பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஸ்டெப்ஸ் ஏறி வியூ உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். ஃபுல்லாக சுற்றி 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 ஃபாக் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபுல்லாக சுற்றி ஃபாகு. இப்போ நான் அந்த ஹவுஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த ஹவுஸில் இருந்து நான் இறங்கிட்டிருக்கேன். ஏன்னா அடுத்த பிளேஸ் பார்க்கணும்ல, அதனால் நான் இறங்கிட்டிருக்கேன். இந்த இடத்துல பயங்கர காற்று, பயங்கரம் குளிர். இப்ப நம்ம வந்திருக்கிறது பைன் ஃபாரஸ்ட். இங்க நிறைய மூவிஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. இங்க நிறைய மங்கீஸ் இருக்கு. இந்த பைன் ஃபாரஸ்ட்க்கு அப்புறமா இந்த பிளேஸ்க்கு இன்னொரு நேம் இருக்கு, ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே நிறைய மங்கீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் பேக்குள்ளே போட்டுக்கோங்க, சாப்பிடாதீங்க. இவங்களும் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இவங்களை மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோஸ் அதெல்லாம் எடுக்க இது ரொம்ப சூப்பரான பிளேஸ். நம்ம பார்க்க போகிறது குணா கேவ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே குணா மு
இருக்கிறதுனால இந்த பிளேஸோட நேம் குணா கேவ். கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே, பொன்மணி உன் வீட்டில் சௌக்கியமா நான் இங்கு சௌக்கியமே, உன்னை எண்ணி பார்க்கையில் கவிதை கொட்டுது, அது எழுத நினைக்கைய வார்த்தை முட்டுது, நானா கண்மணி அன்போடு காதலன் நான் எழுதும் கடிதமே. பார்த்தீங்கன்னா தெரியும், என்னடா நம்ம ஏதோ ஒரு மூவியில் இந்த பேக்ரவுண்ட் பார்த்த மாதிரியே இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே வந்து மான் கராத்தே மூவி இங்கே தான் எடுத்தாங்க. இதோட கைடு சொன்னாங்க, குணா கேவ்ல இந்த மாதிரி வியூஸ் எல்லாம் உங்களால் பார்க்க முடியும். நிறைய மூவில பார்த்திருப்பீங்க. இந்த செட்டப் ரொம்ப அழகா இருக்குல்ல, எனக்கு ட்ரெயின் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் இருந்துச்சு. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஃப்ளவர்ஸ். இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கோல்ஃப் கோர்ஸ். வேன் கொஞ்ச நேரம் நட்டிருக்காங்க, இங்கே ஷாப்பிங் ஐட்டம்ஸ் இருந்துச்சு, அப்புறமா சாக்லேட் ஷாப் இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாக்லேட்ஸ். இந்த விக்கு எப்படி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு நல்லா இருக்கா, ஆனால் நான் அதை வாங்கலை. ஃபுல்லாக டயர்டாயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பிளேஸ் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட் டின்னருக்காக ஒரு பீஸா ஷாப்புக்குள்ளே உட்காந்துருக்கோம். எப்பயுமே எங்கள் மம்மி பீஸா வீட்லேயே செஞ்சு கொடுத்துருவாங்க. எல்லாமே எங்கள் மம்மி கேக்கு அது இது எல்லாமே எனக்கு ஃபேவரட்டான ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க. அதனால் நான் வந்து பீஸா ஷாப்புக்கெல்லாம் வந்ததில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் பீஸா ஷாப்புக்கு வந்து அதுவும் பீஸா சாப்பிட்றேன். Wow, செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட், இட் இஸ் அமேசிங். இன்னைக்கு தான் லாஸ்ட் டே, கொடைக்கானல் ட்ரிப் முடியுது. இன்னைக்கு தான் நாங்கள் 10:00 ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு பேக் டு சென்னை போக போகிறோம். அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பேக் டு சென்னை. அப்புறமா ஒரு சைடு ஓ கொடைக்கானல் மிஸ் பண்ணுவோமோ அப்படின்ட்டுருக்கு. ரூமை வெக்கேட் பண்ணிவிட்டு வாக்கபிள் டு டிஸ்டன்ஸ் போயிட்டு அங்கே என்ன பிளேஸ் இருக்கோ அதை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ரொம்ப நான் என்ஜாய் பண்ணிட்டேன் இந்த கொடைக்கானல் ட்ரிப்பில். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. லாக்டவுன் போட்டு 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 வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ ஒரு வெள்ளா ட்ரிப் லாங் ட்ரிப் போகிறதுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எங்கள் ரூமில் இருந்தே கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வியூ பார்க்க முடிஞ்சிச்சு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கிறதுனால போகிறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக இருந்துச்சு. கொடைக்கானலில் வீடெல்லாம் எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு ஆசையாக இருந்துச்சு. அதனால் ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே போய் அந்த வீடு பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம்.
ஃபுல்லாக கிராஸாக இருந்துச்சு. எல்லாம் வீட்டுக்கிட்டேயும் கார்டன் எல்லாம் வச்சிருந்தாங்க. அதனால பார்க்கறதுக்கு ரொம்ப அந்த கார்டன் ரொம்ப அழகாக இருந்துச்சு. வீட்டு பின்னாடியே தோட்டம்லாம் வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அப்படியே நடந்து போயிட்டு லேக்கு வியூ பண்ணலான்னு போனோம். பக்கத்துலேயே ஒரு சில்ட்ரன்ஸ் பார்க் இருந்துச்சு, அதை சுற்றி பார்க்கலான்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சின்ன பார்க்கு தான் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. இந்த பார்க்கில் யாருமே இல்லை, அதனால் நானே ஊஞ்சல் விளையாடிட்டு இருந்தேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாடு. ஐயோ, என்னை பார்த்து முறைக்குது. நான் இப்போ அது மேலே தான் உட்காந்து ஒரு ரைடு போக போகிறேன். அது நகரவே மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு பசிக்குது போல். அதனால நான் பக்கத்தில் இருக்க புள்ளை போய் பிரித்து அது கொடுத்தேன். இப்போ நம்ம டைனோ மேலே ரைட் போயிட்டு வந்துடலாம். வாட்டர் இல்லாத வாட்டர் ஃபால்ல தான் நான் நின்றுட்டுருக்கேன். இந்த பார்க்கில் ஒரு டேபிள், ஃபோர் சேர்ஸ் இருந்துச்சு. இப்போ நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். நம்ம சென்னை ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நம்ம சென்னை ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கொடைக்கானல் பாட்டு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மறக்காம கோஷி தெரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறமா அந்த பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.